வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா சம்பவம் விபத்து ஏற்பட்ட ஒரு சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவிக்கார வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டு அதையே காமிச்சிட்டு இருக்கிறேன், தப்பில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விபத்தில் அடிபட்டவங்களுக்கு இவன் சன் டிவி சார்பில் வந்து எங்கே ஒரு தண்ணி பாட்டிலாக வாங்கி கொடுத்தானா? ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறான் பாருங்க செய்தியை போட்டு. இதுவெல்லாம் வந்து புடுங்கத்தான் தெரியுமே தவிர புடுக்கிறதுக்கு வந்து ஒரு நாளும் தெரியாது. பெரிய புடுங்கியவனுங்கள்லாம் இதில் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்து சன் டிவிங்கன்னு ஒரு நடத்திக்கிட்டு இந்த செய்தியை வந்து அடிக்கடி போட்டு போட்டு வந்து காசு சம்பாதிக்கிறானே, ஒரு தண்ணி பாட்டில் வெறும் ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில் யாருக்காவது வாங்கி கொடுத்தியா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தியா? ஒரு சேனல்ல இருந்து கூட அதை மொத்தமாக முள்ள மாதிரி தானே பண்ணித்தானே அடிச்சு வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஏதோ இருக்கிறத கொஞ்சம் கொடுக்கலாமே, இந்த மாதிரி விபத்துக்களுக்கெல்லாம் கொடுத்தியா? ஆனால் சன் டிவியில் போட்டு காசு மட்டும் சம்பாதிக்கிற, இப்போ ஒரு மானக்கட்ட போல பிழைக்கிறிய, உண்மையிலேருந்து உனக்குலாம் வெக்கமாக இல்லை? மக்கள் கேட்குறாங்க, கேட்க தானே செய்வாங்க. உண்மையை பூரா சொல்லாமல் பொய்ய பூரான்னு சொல்லி மக்களை பூரா கிறுக்கு பிடிக்க வச்சு சன் டிவிக்கு யாரையுமே யோக்கிய மாதிரியுமே யோக்கியமான மாதிரியும் அர்ச்சந்திர வம்சத்தில் வந்த மாதிரி வந்து அடிக்கடி போட்டு போட்டு காமிக்கிறானுங்க. இதனால வந்து எவ்வளோ பணம் நீ சம்பாதிக்கிற? நீ மட்டும் இல்லை, இந்த ஓசி சோரத்துக்கிட்டே ஒருத்தன் திரியிறானே, வருஷம் வருஷம் ஆச்சுன்னா இடைக்கு இட பணம்லாம் வருது அவனுக்கு. அவன் இது வரைக்கும் வந்து சமூக நீதிங்கிறான், போராளிங்கிறான், என்ன புடி கழட்டி விட்டான் இவன்? கொரோனா காலகட்டத்தில் வந்து யாருக்கா ஒரு சோத்து பொட்டலமாக வாங்கி கொடுத்தானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மக்களே, எதுவுமே கிடையாது. புடுங்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி 10 பைசா கூட அவனுக்கு நகட்ட மாட்டானுங்க. அப்பேற்பட்ட பிச்சைக்காரனுங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இல்லாதப்பட்ட மக்கள் கூட அங்கே ஆக்சிடென்ட் ஆனதுமே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டு ஒரு தண்ணி பாட்டில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. இவனுக்கு என்ன வாங்கி கொடுத்து கிழிச்சிட்டாங்க? ஒன்றும் கிடையாது, பூரா வெத்து வெட்டு போயிலுங்க. இருக்கிற வந்து மக்கள்கிட்ட இருந்து கொடுத்தா பணத்தை பிடிக்கிறவாங்களே தவிர 10 காசு எதையும் செய்ய மாட்டானுங்கிறத